ஸ்ரீபால் ஸ்ரீபால் ஸ்ரீபால்
நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏப்பா விசு,
அடிக்கடி நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்ங்கறதையே மறந்துறியே ம் உன் உடல்நிலைக்கு இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட கூடாதுப்பா தெரியுமா சிட் டவுன் சிட் டவுன் டோன்ட் கெட் எமோஷனல் கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் பார்க்கறியா ஆனா சில சமயம் முடியிறது இல்ல துளசி துளசி ஐயா வந்துட்டாங்க வாங்கயா நமஸ்காரம் எப்ப வந்தீங்க அத இருக்கட்டும் ஏம்மா நான் கொடுத்துட்டு போன மருந்த வேளை வேளைக்கு சாப்பிடுறானா அத ஏன் கேக்குறீங்க ஐயா மருந்து கொண்டு வந்து கொடுத்தா கசக்கது கசக்குதுன்னு கையிலேயே வாங்க மாட்டேங்கறாரு இத பாருங்க வெச்சது வெச்சபடி அப்படியே இருக்கு என்ன பாது பச்சல மருந்தெல்லாம் கசக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா முதல்ல அத வாங்கி சாப்பிடு ம் தப்பிக்கவே முடியாது இல்ல பாத்தீங்களா ஐயா வாழ்க்கையில நான் ஒரு பாவமும் பண்ணல ஆனா இப்படி ஒரு வியாதி வந்திருக்கேன் எனக்கு பாவத்தினால வந்த வியாதி அல்லப்பா இது பாரம்பரியமா உங்க குடும்பத்துல இருக்கிற வியாதிதான் நாங்களும் பாரம்பரியமா உங்க குடும்பத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு வரோம் இதுவரைக்கும் அதனால எந்தவித பிரச்சனையும் இல்லையே கரெக்ட் என்னம்மா துளசி நின்னுகிட்டு இருக்க ரெண்டு நாள் தங்க போறேன் சரிங்க ஐயா வேண்டிய ஏற்பாடு செய் ஆமா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு வாப்பா மேல போலாம் ஆவியஸ் யுவர் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹவ் ஆர் தி ரிட்டர்ன்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க எஸ்டேட் தொழிலாளிகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க வெரி குட் அப்புறம்ங்க அந்த வெஸ்டர்ன் எஸ்டேட் வேலைக்கு வருதுங்க அத வாங்களான் இருக்கேன் உங்க அட்வைஸ் வேணுங்க விசு நீ ஏப்பா தயங்கற உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு உடனே அத வாங்க ஏற்பாடு பண்ணு ஆட்டுங்க வாங்க உள்ள போலாம் வாங்கயா அம்மா ஆதி சங்கரர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட புத்தகம் எல்லாம் கொடுத்திருந்தேன அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா பத்திரமா இருக்குங்க இங்க தான் இருக்கு ஏனா அத பத்தி ரிசர்ச் பண்ணி எழுத தான் வந்திருக்கேன் ஓஹோ ஓகே அம்மா மகேஷ் எங்க அவன் எங்கங்க வீட்ல தங்குறான் ஆபீஸ்க்கு ஒழுங்கா போறது இல்ல சதா நாட்டியம் ஓவியம் அலைஞ்சிட்டு இருக்கான் இப்ப கூட ஏதோ ஓவிய போட்டியாம் நாலு மரம் ஒரு குளம் கிடைச்சா போதுங்க உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிடறான் ஐய் இல்ல எங்க போற ஆ ஆ ஐய்
ஹைனஸ் யா மிருக்க பயமேன் ஆசை கொள்வதென்ன வீரசமோ அன்பு மன்னவனின் உருவமோ
அழகு தேவதையின் பருவமோ? யாரது மன்மதன்? எனிது மந்திரன்? அன்பு மன்னவனின் உருவமோ? அழகு தேவதையின் பருவமோ? யாரது மன்மதன்? எனிது மந்திரம்? அதிசயம் நிகழ்ந்தது, மனவினில் உறவுடன் கலந்தது, உலகினை ஒரு கணம் மறந்தது, ஒளிமயமானது தெரிந்தது, அர்த்தராத்திரியில் சரசமோ? ஆசை கொள்வதென்ன விரசமோ? அன்பு மன்னவனின் உருவமோ? அழகு தேவதையின் பருவமோ? யாரது மன்மதன்? அடவே, என்ன சார், நீங்க ஆர்டிஸ்டா? ஆசையில் ஓடி வந்தே காதல் வந்திருச்சு, ஆசையில் ஓடி வந்தே. Left. No, to your right. Right. Still more. Still more. That's it. It's over. ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓ எஸ். அப்பாடா, கொடுங்க பார்க்கலாம். என்னங்க இது? கல்யாணி, உன் அழகு என்ன அறியாமலே எனக்கு அங்கே நாக்கிடுச்சு. படிச்சு பாரு. நீங்களே படிங்க. அலைப்பாயும் உன் கூந்தல் ஆகாய மேகமடி, கலையாவும் உந்தன்
மலர் கண்களில் ஜீவனடி கன்னத்தில் கனி கொண்டாய் கனிமதுரம் இதழ் என்றாய் எண்ணத்தில் எழுதிவிட்டேன் இனி வண்ணத்தில் படம் ஏதுக்கடி வெறும் பாராட்டு மட்டும்தானா பரிசு இல்லையா பரிசா என்ன வேணும் My goodness. Not now. After marriage, okay? Kalyani, inga odra. Odna mattu vittirena. Ippadi paakala. Kalyani. Kalyani, 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 please, please, please. Yarade. Manmadan. Yenivu. Mandiran. Harsharathiri sarasamo. கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம் பட்டப்பகல்லையே அர்த்தராத்திரியா ஹலோ 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 மைக் டெஸ்டிங் ஹலோ ஹலோ டாடி என்னடா பட்டப்பகல டியூட் கேட்டுட்டு இருக்கறியா நீ சட்டப்படி டியூட் பாட ஏற்பாடு பண்ணிட்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா கல்யாணமா கல்யாணம் ஒண்ணு ஷாக் அடிச்சுமா நிக்கிறேன் அவன் அவன் தனக்கு கல்யாணம் ஆகாதான்னு ஒத்த கால நிப்பான் நானே அப்படித்தான் என்ன ஏண்டே சும்மா இருங்க மகேஷ் வேண்டான்னு சொல்லி மறுத்துறாதேப்பா நல்ல இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு வீணா என்ன வற்புறுத்தாதீங்கம்மா கல்யாணம் ஒண்ணு இப்படித்தான் தாம் தூம்னு குதிப்பாங்க கல்யாணம் ஒண்ணு மாமியே சரணம்னு மாமியார் வீட்டுல போய் டேரா போட்டுருவாங்க நானே அப்படித்தானே இந்த பாரு அர்த்தராத்திரி அட்ரஸ் கொடுக்குறேன் நாளைக்கு பட்ட பகல்ல போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து பொண்ணா பொண்ணுங்கன்னா தெரியுமா வாடே ஐயே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் நமத்து போயிருக்குது பெருசு உங்ககிட்ட இருக்குது நெருப்பட்டிய ஒன்னதான் கிராமத்தா இருக்குது வராமலா போயிருவான் விரீடா ரொம்ப நன்றி
இவன் ஒரு படிச்ச மடைய பத்து ரூபாய் கொடுத்துருப்பாரு. ரூபாய் நோட்ட மீஞ்சிட்டு இருக்க, கண்ணு தெரியல காரடியா? ஏய் எழுந்துரு. டேய் எனக்கா கண்ணு தெரியல? ஆமா உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது? என்ன விட்டுங்க சார், வயிற்று பிழப்புக்காக இப்படி வேஷம் போட்டேன். உழைச்சு சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதோ? உழைச்சு சாப்பிட்டாவா என்ன சார், கொத்தவாள் சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேரன் ஆக முடியுமா? அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க, ஐசால கிடி கிரி கிரி அண்ணனுக்கு கோழிக்கறி. அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார். வெரி குட். என்னுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீதான் பொருத்தமானாள். ஆமா உன் பேர் என்ன? என் பேர் கோட்டையா. கோட்டையனா? பேர் நல்லா இல்லப்பா. நான் குமாரன் கூப்பிட்டா? குமாரனுங்க கோட்டா குரங்கு சின்ன பையன் எவ்வளவு சீப்பா வேணாலும் கூப்பிடுங்க, அப்பப்ப சில்லறை தள்ளிருங்க. சரி பத்து ரூபாய்க்கு நீ குருடன் வேஷம் போட்ட. 40 ரூபாய் கொடுத்தா நாய் வேஷம் போடுவேன். பேமெண்ட கூட்டிகிட்டே போனா பேய் வேஷமே போடுவேன். ஓகே அப்ப நீ புறப்படு. நீ பேய் வேஷம் போட வேண்டாம், பாய் வேஷம் போட்ட போதும். என்ன பாயங்க, காதர் பாயா கரீம் பாயா? இல்லப்பா பிளே பாய். புறப்படு. நீ ஒரு பொண்ண காதல் பண்ற, வீட்டுல கல்யாணத்துக்கு வேறொரு பொண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் வழி சொல்லணும். தண்ணிய குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளியே தூக்கி போட சொல்றேன். சிகரெட் இருக்கா? இருக்கு. எடு. நான் தான் சிந்தனையில இருக்கிறேன்ல, கொளுத்து கொளுத்தி வை, கொளுத்தி சிகரெட்ல வைப்பா, வாயில வச்சிடாத, ஒரு சைடே வெந்துடும். ஏய் ஏதாவது வழி கிடைச்சதா? இன்னும் தலவாதல தட்டுப்படல, அப்புறமில்ல வழி. ஆமா பிளாஸ்க்ல என்ன, காபியா டீயா? ஹார்லிக்ஸ் எனக்காக. சிந்தன பண்றது நானு, குடிக்க நீயா? கப்பல ஊத்தி கபால விடு. எரிச்சாளி தண்ணிய குடிக்காம இருக்கணும்னா அத வெளிய தூக்கி போடணும். ஆஹா என்ன ஐடியா வந்துருச்சு. போதுமான போஷாக்கும் சிந்தனையும் பெற ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்கள். டிங் டாங். விளையாடுறியா? வழிய சொல்ல சொன்னா வேண்டாம் தான் பேசிட்டு இருக்கியே. ஆமா வெறும் சுடுபானம் மட்டும்தானா? சொராபானம் சோமாபானம் எதுவும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல. கிடையாது. உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது, பிராந்தில பல்லு விலைக்கு விஸ்கிலே பாத்து எடுப்பேன். குடிக்கிற விஷயம் இருக்கட்டும்ப்பா, முடிக்கிற வழியை சொல்லு. இப்படி அவசரப்படுத்தினா நான் ஏடா கூடமா எதையாவது சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரம் மெதுவாவே சொல்லு போதும். இந்த ஹோட்டல்ல சிந்தனையே வரமாட்டேங்குது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போலாமா? ஆ வந்துருச்சு. என்ன? இரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இல்ல சொல்லிட்டு தான் போகணும். ஆத்திரத்தை அடக்கலாம்ப்பா. முடியவே முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். சொல்றேன். அதாவது ஒரு ஆம்பளை பத்துடா, உன் தங்கச்சியை பார்த்ததே இல்லடா. எனக்கு தங்கச்சி இருந்தா தானே நீ பார்க்க. இப்படி ஒரு கட்டு கதைய உன் வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன். ஆஹா பிரமாதம். இதுக்கு பிறகு அவர் மகளை ஒரு கழுதை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார். அப்ப இப்ப புறப்படு. வெட்டுமாளு இப்பதானே கொடுத்தேன். இது ஐடியா கொடுத்ததுக்கு, ரெசைன் பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு. வெட்டுமாளு ஐசா கமாலு. ஹாய் கல்யாணி. ஹாய் மகேஷ், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஐயோ எவனோ ஒரு பாடாவதி, அவன் தன் மகளை எனக்கு குடுத்தே தீருவேன்னு குச்சிப்பட்டு டான்ஸ் ஆடுறானா? மை காட். அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்ச கயிறுக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா? அடிப்பாவி பயப்படாதே, அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அமிச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்த சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. ஐயோ நான் தான் அந்த பொண்ணு. என்ன அந்த குரங்கு நீதானா? ஆமா எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத்த உங்க அப்பாவா? ஐயோ பைத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடித்தானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிவப்படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏயா போன் பண்ற பையா போன? சி என்ன காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே
சார் சார் இத்தனை தொப்பியா தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு அது தொப்பிக்கும் சார் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்னது வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு கொடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே அனுபவிப்போம் அந்த பல்ல புடுங்கறதே நான் தாண்டா உடனே செயின்ல போட்டுக்கிறேன் அப்புறம் போடு டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே வெளியில போ குச்சி ஒன்ற வயசுல குச்சியா சுத்துறேன் நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ தானா போயிடுவேன் இந்த மாதிரி பானா வேணா பாவனா வேணா அப்ப ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்கலாமா ஆஹா ஒண்ணு ஆரம்பிக்காது பேசியே தீர்த்துக்குவோம் என்னன்ற நீ பைத்தியம் தானே யார பார்த்து பைத்தியம்னு சொல்ற இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான் உன் முதலாளி என்ன முட்டாளா அட அறிவட்டவன முண்டம் மூதேவி நான் தாண்டா அந்த முதலாளி முதலாளியா உங்க காலை எங்க இருக்குது கீழே பார் இதோ இருக்குது நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம் வந்த விஷயத்தை சொல்லு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமா அந்த பொண்ணு கூட மாப்பிள்ள பாத்தீங்கல்ல பார்த்தேன் அவர் பேர் கூட மகேஷ் தானே என்னது மருள் வந்த மாதிரி த்ரில் பண்றான் அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் மர்மமா அட கர்மமே உட்கார அது சரி என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னியே அத விவரமா சொல்லு மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும் என்ன கொஞ்சம் கவனிங்க உன்னை கவனிக்கணுமா ஏந்திரிச்சு இப்படி வா உக்கார் கவனிச்சாச்சு சொல்லு இப்படியா கவனிக்க சொன்னேன் சம்திங் ஏதாவது தள்ளுங்க நீ என்ன புரோக்கரா அஞ்சு பத்து வேணுன்றியா அஞ்சு பத்தா அசிங்கமா இருக்குது அதுக்கு என்ன மொச்ச கொட்டையும் கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க ஓஹோ இந்த குழம்புல இருந்தே தெரியுதுரா உன் பரம்பரை என்னன்னு உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்ட தள்ளுங்க சீட்டு வேற ஆடுவியா சீட்டு கட்ட அல்ல பணக்கட்ட தள்ளுங்க நீ கேக்குற மாதிரி கட்டு கட்டா நோட்டை தள்ளேன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வண்டிய தள்ள வேண்டியதுதான் நீங்க கட்ட வண்டிய தள்ளுவீங்களோ டயர் வண்டிய தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது காச தள்ளுங்க அப்பத்தான் ஐயாவுக்கு ஐசா லக்கடி கிரிகிரி அண்ணனைக்கு கோழிக்கறி அண்ணனைக்கு ஐயாவு கோழிக்கறி வேணுமோ அப்ப நான் நீட்டினா தான் நீ வாய துறப்ப ஆமா எதை அதான் நீ கேட்டிய பணக்கட்டு அத பார்த்தா தான் சொல்லுவேன் ஆ ஓகே அடா 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 இந்த கரன்சியோட கவர்ச்சிய பார்த்தா நேர போய் கந்தர்வ கண்ணி 1000 போஸ்டர் வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன் அட பாவி என் வயித்துல அடிச்சு வாங்கின பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற எப்படியோ தொலை விஷயத்தை சொல்லு நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ள சுத்த அயோக்கியன் யார பாத்திரா என் மாப்பிள்ளை அயோக்கியன்னு சொல்ற என் மாப்பிள்ளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க நானும் அதைத்தானே சொல்றேன் பின்ன என்ன பின்னாடி வர்றதையும் கேளுங்க இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு ஆமா அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம் அவன் கற்பழிச்சு பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம் நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர் எப்படி அடச்சி அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை உண்மையை சொல்லு சத்தியமா எங்க தலையகான ஏய் போஸ்டர் என் லைஃப் கெட்டுறாதடா ஏய் போஸ்டர் என்ன போஸ்டர் ஒருத்தன் கத்துறா நீ போஸ்டர் ஓட்டுறவனா என் பேர் அது இல்ல சார் அரே கோணையா இருக்கும் ஹேரோ அரே அந்த நீ தொடங்கி அரே கோணையா இருக்கும் ஆ ஐ கோணையா ஆ போஸ்டர் ப்ளீஸ் சொல்லாதடா இந்த விஷயத்தை சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் கொடு அட பாவி
என்ன பாவிங்கற 1500 இது அநியாயம் எது அநியாயம் 2000 நீ உருப்பட மாட்டே என்னையா உருப்பட மாட்டேன்னு சொல்ற 3000 3000 மா நல்லா யோசனை பண்ணு ஒரு தரம் ரெண்டு தரம் டேய் பெனாதி பசங்களா இது என்ன வீடு நினைச்சீங்களா ஏல கடை நினைச்சீங்களா 1000 1500 2000 ஏத்திட்டே போறீங்களா சம்திங் ராங் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளல மாமா வேண்டாம் மாமா யாரா மாமா ஆமா தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ள மகேஷ் கல்யாணி தான் உங்க பொண்ணுன்னு தெரியாம இந்த கல்யாணத்துல இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி இவன அனுப்பிச்சேன் பாவி இது தெரியாம முள்ளங்கி பட்ட மாதிரி 1000 நோட்டை வேட்ட கொடுத்துட்டே குடுடா முடியாது ஐசால கிடி கிரி கிரி அண்ணனைக்கு கோழி கறி போய் அறுத்தற மாட்டேன் கோழிய அறுக்க போற என் கழுத்தை எல்லாம் அறுக்க போற சரி பணம் போனாலும் போட்டும் மாப்பிள வந்து சேர்ந்து அதுவே போதும் வா மனசு மாறுறதுக்குள்ள மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மாமா என்ன சுண்ணி கூர்ல விழுந்த மாதிரி விழுகுறான் என் பொண்ணு வேலை எப்படித்தான் விழுவானோ பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க என்னங்க மாப்பிள ரொம்ப நல்லவருங்க ஏண்டி பேச மாட்டேன் அவன் அவன் பொண்ணு பார்க்க வரும்போது சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு வருவான் இவன் சட்டியோட வந்தான்ல மறு வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு பனியனை வாங்கி கொடுத்தா போதுங்கிற சந்தோஷம் உனக்கு அட நீங்க ஒண்ணு அப்படிதான் ஏதாவது எக்கு தப்பா பண்ணி வைக்க போறீங்க மாப்பிளைக்கு நல்ல விதமா செய்யுங்க உங்க அப்பன் செஞ்ச மாதிரியா ஏன் என்ன குறை கால் சட்டைக்கு ஒரு கால் சட்டையை கொடுத்தானே டெய்லர் கிட்ட கேட்டான் மிச்ச துணி எங்கடான்னு அவன் மச்சான் எனக்கு 100 தச்சுட்டேன்னு சொல்றான் அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது அவனுக்கு கூலி கொடுக்கல என்ன போடி இவ்வளவு டா போயே எல்லாத்தையும் கவனி போட நெஞ்சு செல்வங்களையும் பெற்று சந்தோஷமா இருக்கணும் கல்யாணி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போற அந்த வீட்டு சந்தோஷம்தான் உனக்கு உயிரா இருக்கணும் மகேஷ் கல்யாணிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு மறந்துடாதே என்னப்பா புறப்படு இங்க சிவபிரகாசம் இதோ வந்துட்டேன் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் ஊருக்கு போறாங்களா வாங்க வாங்க இவன் ஏன் கண்ண கசக்கிட்டு நிக்கிறா ஏண்டே வா செல்ல மகன் செவ்வாய் கிரகத்துக்கு போல புருஷ வீட்டுக்கு தான் போறா எங்க இருந்தாலும் பெத்த மனசு கேக்குதுங்களா பெத்ததுக்காக வேண்டி வீட்டுலயே வச்சு ஊருகா போடணுன்றியா பரவாயில்ல சம்பந்தி இட்ஸ் குவைட் நேச்சுரல் அதுக்கு இல்ல சம்பந்தி இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவ கண்ண கசக்கின கசக்குல ஒரு கர்ச்சிப்பே நனைஞ்சு போச்சு இங்க ஒரு டவலே நனைஞ்சு போச்சு காஃபி நல்லா இருக்கா
காஃபி நல்லாவே இருக்கு. ஆனா சக்கரை தான் இல்ல. ஐயோ சக்கரை இல்லையா? அதான் நீ இருக்கியே. சும்மா இருங்க. மறுபடியும் என்ன தலைமுழுக வச்சிடாதீங்க. அதெல்லாம் என்ன தப்பு? இப்படி அடிக்கடி முழுகிட்டு இருந்தா தான் அப்புறம் முழுகாம இருக்க முடியும். கொஞ்சினது போதும், குளிக்க வாங்க. குளிக்க வாங்க. குளிக்க மாட்டேன். ஓ வாங்கண்ணா. மாட்டேண்ணா. வாங்கண்ணா. பொங்க குளிங்க. கல்யாணி 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 அவள் பொங்க. கல்யாணி 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 இருக்குல்ல. கல்யாணி 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 உடம்பு தேய்ச்சு விட. ஐயோ அத்தை வந்துருவாங்க. பரவாயில்ல. அடேப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஹரிய எழுந்திருங்க. ஆபீஸா? பெரிய ஆபீஸ். அங்க போய் நான் என்ன பண்ணுவேன்? அங்க நான் இல்லன்னா கூட வேலை நடக்கும். ஆனா இங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு போய் பரபடிங்க. அடி பைத்தியக்காரி, இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆபீஸ் கிடையாது. எவ்ரிடே இஸ் நா சண்டே, டுடே இஸ் மண்டே. கல்யாணி கல்யாணி, இன்னைக்கு மகாத்மா காந்தி பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியா இருக்கலாம். மகாத்மா காந்தியோட பர்த்டே இன்னைக்கு இல்ல. நீங்க போங்க. வர்க் ஃபர்ஸ்ட் wife next. Oh no, wife first, work next. No, work first, wife next. Oh no, wife first. நாம போங்க. அடம் பிடிக்கிறது பாரு, ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி. கல்யாணி கல்யாணி கல்யாணி, வந்துட்டீங்களா? உண்மையாவே போனோங்கறியா? ப்ளீஸ் கண்ணா, போயிட்டு வாங்க. போகணுமா? ஆமா போகணுமா. குட் மார்னிங். நோ ஹலோ. நீங்க தானே? எனக்கு வேற வேலை இல்லையா? கல்யாணி சௌக்கியமா இருக்கியா? எங்க இப்பதானே ஆபீஸ் பண்ணீங்க, அதுக்குள்ள என்ன சௌக்கியம்? இப்பதானா? உன்னை பிரிஞ்சு வந்து அரை மணி நேரம் ஆச்சு, அதாவது 30 நிமிஷம் ஆச்சு. எத்தனை வினாடி தெரியுமா? இரு கணக்கு போட்டு சொல்றேன். போதும் போதும். என்ன விஷயம் அத சொல்லுங்க. ஒண்ணுமில்ல வந்து. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? சரி உங்க வேலையை பாருங்க. கல்யாணி கல்யாணி கல்யாணி, போன வச்சிடாத, ஒரு முக்கியமான விஷயம். ஆமா என்ன? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல. யாராவது இருக்காங்களா? ஏ அப்போ போன கண்ணத்துல வச்சுக்க. இப்போ போன நான் என் கண்ணத்துல வச்சுக்குவேனா? நீ எனக்கு கிஸ் கொடுப்பியா? பிளீஸ் 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 பிளீஸ். கல்யாணி என்னம்மா இது? போதும் விடுமா? சரியா போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தை வெள்ளி விழாவா கொண்டாட வேண்டாமா? ஆமா 25 வருஷம் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க பிள்ளைக்கு தான் இந்த வருஷத்தோட 24 வயசு ஆகுது இல்ல? என்னடா இதெல்லாம்? முடியல வெளிய தெரியுது டாடி. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேக்கணும். சும்மா இருங்க. என்னடா இது? எழுந்திருங்க. எதுக்கு? பேண்ட் போட்டு பாக்கணும். மாசமே ஆறாரோ பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்ன அவசரம்? அதுவா உங்க மாமாவை போய் கேளு. நான் போய் மாமாவை கவனிச்சிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிக்கணும். ஓகே
மாலை மாத்துக்குங்க. பக்கத்துல உட்காருங்க, கம் க்ளோஸ். பக்கத்துல பக்கத்துல உட்காருங்க மாமா. நலுங்க யார் பாடுறது? மருமக நீதானே, நீதான் பாடணும். நானா? ஆமா. யாரது மன்மதன்? ஏனிது மந்திரம்? அர்த்தராத்திரியில் சரசமோ? ஆசை கொள்வதென்ன விரசமோ? யஜமா, நீங்க வர வர ரொம்ப குடிக்கிறீங்க. காட்சியில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது தாண்டா குடிக்கிறது. கூட இன்னுமா என்னமாவது சின்னமாவது கொண்டாடான்ற இந்தாங்க. எங்கட கிளாஸே காணோம் குடுத்தங்க. நீங்க தாங்க உங்க கையெடுத்து வாயில வச்சுக்கிட்டீங்க. கிளாஸ் உன் கையில இருக்கா? ஆமாங்க. அடப்பாவி, வேண்டா. எங்க ஊத்தி இருக்கிற? நீங்க குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டா? அதே எனக்கு தெரியல. ஊத்துறா. எங்க தாருங்க அம்மா. எந்த அம்மா? அம்மா அம்மா எங்க அம்மா? எப்பவோ செத்து போட்டாங்களே. கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருந்தா இப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு குடிச்சுட்டு இருப்பீங்களா? குடிக்கிறது சந்தோஷத்து தானடி. பின்ன என்ன ஒப்பாரி வச்சு அழனன்றியா? ஏண்டி, நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் என்ன கவலை? ஏங்க, நான் ஒண்ணு சொல்றேன், செய்வீங்களா? 30 வருஷமா நீ சொல்றதானடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல. ஏங்க, கல்யாணி புருஷ வீட்டுக்கு போய் மாச கணக்காச்சு. அவ எப்படி இருக்கா, ஏதா இருக்கான்னு போய் பார்த்து கூட்டிக்கிட்டு வராம நான் சொல்றது எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. காதுலயே போட்டுக்க மாட்டேன்றா? ரெண்டு கடுக்கம் வாங்கி கொண்டாந்து கூட போட்டுக்கறேன். அது சரி. என்னமோ மக மேல இவளுக்கு தான் பிரியம், எனக்கு பிரியம் இல்லைங்கிற மாதிரி இல்ல பேசுற. காலையில அவளுக்கு நான் ட்ரங்க் கால் போட்டு பேசினே, அவ இங்க எல்லாம் வரமாட்டாளாம். வந்தா அவ புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு ஏங்கிட்டே கேக்குறான். என்னமோ அவ புருஷன் தொட்டில் இருக்கும் போது இவ பால் ஊட்டி வளர்த்த மாதிரி பேசுறான். ஏங்க, அவ சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவா. நாம தான் பக்குவமா பேசி கூட்டிட்டு வரணும். என்னடி இது, தண்ணி போட்ட நானே ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன், ஒன்னு அடக்க ஒண்ணு வளர்றேன். நானா வளர்றேன்? இந்த பாருங்க, இப்பவே போய் பொண்ண கையோட கூட்டிட்டு வாங்க. இப்ப போனா பொண்ண கூட்டு வர மாட்டேன், வேற யாரையாவது தான் கூட்டு வருவேன். சம்மதமா? ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஏங்க வாங்க. பொண்டாட்டி வர்ற. கல்யாணி, கல்யாணி, பசி பசி பசியோ பசி. கல்யாணி, அதான் வரேனே. என்னங்க இது, பசி பசி? நீங்க பசிதான், ஆனா காலை பசி இல்ல, காதல் பசி. அதுக்கு நேரம் காலம் கிடையாது. சரிதான் போடி. ராகு காலம் பார்த்து ரகசியம் பேசி குடிக காலம் பார்த்து குலாவணமும் சகுனம் பாத்துக்கிட்டே இருந்தா சந்ததி எப்படி உண்டாகிறது? சரிதான் வாடி. இது பாருங்க, பேசாம இருங்க, கல்லுல தோசை இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹாய் மகேஷ். ஹாய் ஸ்ரீபால். ஹாய். ஹாயோ. ஃபைன், தேங்க் யூ. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெரி குட். ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் பெருத்துச்சேடா.
டேய் நீ அந்த விஷயத்துல இன்னும் அப்படியே இருக்கே இல்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கே அதெல்லாம் மாறவே இல்லடா ஹா கல்யாணி ஹி இஸ் மை டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீபால் டேய் திஸ் இஸ் மை வைஃப் கல்யாணி ஹலோ ஹலோ லேட் புடிடா எதுக்குடா பாத்தியா கல்யாணி டேய் என் கல்யாணத்துக்கு என்ன வரல விடுடா சொன்னாதான் விடுவேன் சாரிடா என் கால்ல தான் சக்கரை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல பாத்தியா குடுக்குறேன் போன இடத்துல ஒரு வலையில மாட்டிக்கிட்டேன் ஏய் தோசை ஃபேன்டாஸ்டிக் ஏய் அது நான் சாப்பிட்டதுடா ஏ எச்சல் அட பரவாயில்லடா நீ சாப்பிட்ட எச்சல நானும் சாப்பிடலாம் பச்சா ஹேவ் இட் ஏ மகேஷ் உன் கல்யாணத்துக்கு வராதுக்கு பிராயச்சித்தமா ஒரு அருமையான புரோகிராம் செட்டப் பண்ணிருக்கடா இஸ் இட் ஆமா அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது டோன்ட் மிஸ் இட் ஷூர் வித் பிளஷர் பிளஷர் உனக்கு மட்டும் இல்லடா எனக்கும் கல்யாணி நீ இன்னும் தூங்கல தூக்கம் வரல தூக்கம் வரலையா ஹே என்ன சொன்னக்க